ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். அதில் ரேஷியோ வந்து ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய். இப்போது நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு ஹாஃப் கப் துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, இது மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் வந்து நீர் தோசை இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே வந்து துருவின தேங்காய். இதை போட்டு அரைக்கிறது தான், அதாவது தேங்காய் வேணும். அப்படி துருவின தேங்காய் போட்டு நீங்கள் அரைக்கலைன்னா பாலாக எடுத்து கூட நீங்கள் இது விட்டுக்கலாம், கோகோனட் மில்க் சேர்த்து பண்ணலாம். இப்போ இந்த பச்சரிசியை வந்து ஒரு 6 hours நான் வந்து ஊற போட்டிருக்கேன். இது இதனோடு சேர்த்து இந்த துருவின தேங்காவும் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி இப்போ நீர் தோசை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும், நல்ல மையாக அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீர்க்க இப்படி வச்சுக்கணும். தேங்காய் பால் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தோசை பார்த்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய பேன் தவா மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டபரா எடுத்துக்கோங்க. இந்த டபராவில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் எது வேணுமோ அதை நீங்கள் விட்டுன்றலாம். இப்போ இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்துருச்சு. இது என்னென்னா ஒரு பக்கம்தான் நீங்கள் வேக வைக்கணும். இந்த மாதிரி அடுத்தது நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா இதை புளிக்க வைக்கலாம் வேண்டாம், அப்படியே அரைச்சி நீங்கள் அப்படியே செய்யலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆப்பம் மாதிரி நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.